உங்க பேன் கார்டில் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம் எது வேணாலும் ஈஸியாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த தாட்டி பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா June 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிறைய தடவை இந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிருக்காங்க. இப்போ ஃபைனோட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 1000 ரூபா கட்டி தான் நம்ம பேன் கார்டு வந்து லிங்க் பண்ண முடியும். ஃபைன் கட்டி ஆதார் கார்டு பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம் எதில் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், ஆதாரில் இருக்கிற மாதிரி எப்படி நம்ம பேன் கார்டில் கொண்டுடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதார் பேனை லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக லிங்க் பண்ணிருங்க. ஏன்னா ஆதார் பேங்க் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு வந்து பிளாக் செய்யப்படும். சப்போஸ் உங்கள் பேன் கார்டு ஒன்ஸ் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக பேன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்குது. பேன் கார்டு இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக உங்களோட பேன் ஆதாரிலும் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வர லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டைப் பண்ணி டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். லிங்க் கிளிக் பண்ணதையும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, இதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து கேட்டகரியில் இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டைட்டில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் கரெக்டாக இங்கே என்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் கரெக்டாக என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்கள் இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா வெதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எஸ் கொடுங்க. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் நம்பர் இங்கே கம்ப்ளீட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அது கீழே இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜில் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பர் வந்து 1 மந்த்துக்கு வேலிட். இந்த டோக்கன் நம்பர் வச்சு நீங்கள் 1 மந்தில் எப்போ வேணாலும் இந்த பேன் கார்டு அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். இந்த டோக்கன் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில நீங்கள் அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வந்துட்டாலோ இல்லை ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிட்டாலோ மறுபடியும் இந்த டோக்கன் நம்பர் வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ இங்கே கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் கைட்லைன்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், காண்டாக்ட் அண்ட் அதர் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டீடைல்ஸ். இதையெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் டிராஃப்ட் அப்படின்னு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்பப்போ ஒர்க் பண்ணிவிட்டு இந்த சேவ் டிராஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்மிட் டிஜிட்டலி த்ரூ eKYC கொடுத்துருக்காங்க. சப்மிட் ஸ்கேன்ட் இமேஜஸ் த்ரூ இசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ஈஸியான மெத்தட். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அது கீழே ஆதார் நம்பர் அப்படிங்கிற செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்கள் ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் எதுவுமே இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. நீ கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் ஆயிருக்கும். சப்போஸ் உங்கள் ஆதாரில் வந்து நேம் மாறியிருக்கு அப்படின்னா ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஆதாரில் இருக்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இங்கே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாகவே டிக் ஆகிருக்கும். பேரண்ட் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் இங்கே டிக் பண்ணுங்க. அது கீழே ஃபாதர் நேம், மதர் நேம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, கரெக்டாக கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் யார் நேம் வரும்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் வேணுமா, மதர் நேம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அது வேணுங்கிற நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இப்போ ஆதாரில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் அப்டேட் பண்ணணும்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் அப்டேட் பண்ணணும்னா இந்த பாக்ஸை, கீழே இருக்க பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அது கீழே கண்ட்ரி கோட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கீழே உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. இப்போ கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் லேண்ட் ஆகும். இங்கே வந்து ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ப்ரூஃப் என்னென்னு கேட்குறாங்க. டிஃபால்ட்டாகவே ஆதார் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கும். ப்ரூஃப் ஆஃப் பேன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் காப்பி ஆஃப் பேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டிக்ளரேஷனில் உங்கள் நேம் என்டர் பண்ணிடுங்க.
ஆதார்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேம் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு ஹிம்செல்ஃப் ஹர்செல்ஃப் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருங்க. பிளேஸ் கொடுத்துருங்க, கரண்ட் டேட் கொடுங்க, அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே உங்கள் ஆதாரோட ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை இங்கே டைப் பண்ணுங்கள். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு. டிமாண்ட் டிராஃப்ட், ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம், ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற பட்டனை இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பேஜ் ஒன்று வரும். இங்கே வந்து பே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து சக்ஸஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Authenticate ஆதார் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணிவிட்டு ஆத்தன்டிகேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கண்டினியூ வித் இ கேவைசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கண்டினியூ வித் இசைன் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து மேலே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல உங்கள் மொபைலுக்கு வந்துருக்க ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி வெரிஃபை ஆனதும் Thank you for using online facility of PAN application அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் வந்து இங்கே ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆதாரில் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி பேனில் இனி அப்டேட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். நீங்கள் டிஜிட்டலாக சைன் பண்ணதுனால எந்த பேப்பரோ டாக்குமெண்ட்டோ நம்ம அனுப்ப வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து PDF-ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, அது வந்து DDMMYYYY அப்படிங்கிற உங்கள் டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுங்க. கொடுத்தது உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம ஆன்லைனில் நம்ம டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், பாய் பாய்.